எப்பயாச்சும் சிகரெட் இல்லனா ஆல்கஹால் ட்ரை பண்ணிருக்கியா? செத்தாண்டா சேகர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்மோக்னு சொன்ன. ஹலோ மக்களே, நாங்க தான் உங்க ட்வின் பிளாகர்ஸ் தமிழ். சோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோல எங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாக்குறோம். அது இவங்கள நீங்க ஸ்பெஷல் இப்ப பாப்பீங்க வீடியோல. நீங்க எல்லாம் என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மக்களே. ஆனா இந்த பையன் என்ன வீடியோ பண்றது கூப்பிடுறதே இல்ல. நீ வரதுலன்னு சொல்லு. இல்ல மக்களே, சும்மா சொன்னேன். அவன் எப்பவுமே கூப்பிட்டு இருப்பா. நான் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போது நான் மக்கள் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ நம்ம வந்துட்டு இனிமே என்ன பண்ணலாம்னா சீரீஸ் ஆஃப் சேலஞ்சஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். பிகாஸ் அப்பதான் நம்ம வீடியோவும் என்கேஜிங்கா இருக்கும், பாக்குற நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேலஞ்ச் வந்திருக்கும். அது ராஜேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல நானும் அக்காவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அவங்களுக்கு கேட்க வேண்டிய க்வெஸ்சன்ஸ், எனக்கு கேட்க வேண்டிய க்வெஸ்சன்ஸ். இதை பிக் பண்ணி நான் வந்து கேப்ப அக்கா கிட்ட க்வெஸ்சன்ஸ். அவங்க கரெக்டா, இன்கேஸ் அவங்க கரெக்டா சொன்னாங்கன்னா அவங்க மேல நான் மாவு வந்து இங்க இருக்கு பாருங்க. மாவு பாருங்க, அவன் கரெக்டா சொல்லிட்டானா ஓகே விட்டுருவேன், தப்பா சொன்னானா ஸ்ப்ரே அடிச்சிடுவேன் அவன் மூஞ்சில அப்படி. அவ்வளவுதான். சோ வந்து இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இதுல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பல க்வெஸ்சன் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அவ என்ன எழுதிருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் என்ன எழுதிருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. அவ்வளவுதான். சோ எல்லாமே ஒரு பாக்கலாம், ஒரு கலவையா என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த கேம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாங்க நம்புறோம். சோ வீடியோவை எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். சோ பாத்தீங்கன்னா செட்டப் எல்லாம் நாங்க பொசிஷனுக்கு வந்துட்டோம், உட்காந்துட்டோம். ஆக்சுவலி நாங்க இந்த கேம் கொஞ்சம் வேற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனா எங்க மம்மி எங்களுக்கு மாவு அதிகமாக தர மாட்டேன்னு சொன்னாங்க. மாவு அதிகமா இல்ல, ரொம்ப நிறைய மாவு கொடுத்துக்கிறாங்க. இல்ல நாங்க வேற மாதிரி பிளான் பண்ணோம், ரெண்டு பவுல்ல வச்சு பண்ணலான்ட்டு. பட் எங்க மம்மி மாவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நாங்களே எங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாவை எடுத்துட்டு வச்சிருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் நல்லா குளுக்கு வணி என்ன சீட்டிங் என்ன குளுக்கு. சோ நல்லா ஷேக் பண்ணிடலாம் மக்களே. சோ ஃபர்ஸ்ட் நீ ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் எடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட். மக்களே எனக்கு வந்திருக்க க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே படிச்சு காட்டுறேன். சோ க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட சைட் அடிச்சிருக்கியா? சொல்லு சொல்லு, நான் தான் எழுதுறேன். சோ மக்களே கண்டிப்பா இவன் பண்ணிருப்பா, இல்லன்னு சொன்னா அவ்வளவுதான். ஸ்கிப் எல்லாம் இல்ல, சொல்லு சொல்லு. இல்லது போட்டு மொக்க வாங்கியிருக்கியா பசங்க முன்னாடி? ஒரு வாட்டி பஸ்ல போயிட்டு இருக்கும் போது சீட் பக்கத்துல இருந்தா நான் நின்றுட்டு இருந்தேன் மக்களே. ஆப்போசிட்ல ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். சரி அவன் உட்காருவான், அவன் நம்மளுக்காக சீட்டு விட சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் ஜென்டில்மேனா நடந்துப்பான்னு நினைச்சு நம்மள உட்கார சொல்லுவான்னு நினைச்சு நான் நினைச்சேன். பார்த்தா அவனே போய் உட்காந்துட்டேன். என்னன்னு கூட கண்டுக்கல மக்களே. சோ இது கூட ஒரு சீனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். மொக்க வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பார்த்து சிரிச்சாங்க அந்த இடத்துல. நீ தான் நான் அதிகமா இந்த க்வெஸ்சனை வந்தா எழுதிருக்குவான். யாரு அம்மா கிட்ட அதிகமா பொய் சொல்லி இருக்காங்க? பரவாயில்ல. நல்ல க்வெஸ்சன். இரு அடியில இருந்து எடுத்துறேன். இப்போ யார் மேல ஆச்சு க்ரஷ் லவ் இருக்கா? கரெக்டான கேள்வி. யார் எழுதினா நான் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த கேள்வி கரெக்டா இவங்க தான் வந்திருக்கு. பாக்கல என்ன அடிக்கல இருக்கு.
ஒன்னா ரெண்டா உனக்கு ராஜேஷ் பிடிக்குமா என்ன பிடிக்குமா? வந்து ராஜேஷ் தான் தப்பான பதில் சொன்னாலும் அவன் மூஞ்சில ஸ்ப்ரே. நீ மட்டும் என்ன மூஞ்சி பேச்சு பண்ற? அதெல்லாம் தெரியாது எனக்கு. பரவாயில்ல, கண்ணு சேஃப்டி ஆயிடுச்சுங்க. நீ சும்மா என்ன விட்டு போயிடுவியா? கண்டிப்பா விட்டு போயிடுவோம் மக்கள். எனக்கு 1 மில்லியன் டாலர் தான் முக்கியம், எனக்கு காசு தான் முக்கியம். உண்மை சொல்லிட்டேன், உண்மை உண்மை. புரியல சேகர் பதில் சொல்லுடா குமாரா, அம்மாங்கறா பதில். உண்மை வேண்டும் மக்களே, இந்தியா வாண்ட்ஸ் டு நோ. இதுதான் சொல்றா, பதில் சொல்ல பண்ணிக்கலாமா? இதுக்கு எப்படி இல்ல பரானி எடுத்துக்கிற பதில் இல்ல இல்லை இருக்கான்னு எனக்கும் அது ஜஸ்ட் ட்ரை. நானு கூட தான் இருந்திருக்கேன், பட் இருந்தாலும் இந்த விஷயம் எங்க மம்மிக்கு தெரிஞ்சிடுச்சு. யோ நீ போயா? யோ எல்லாம் நான் நீ க்வெஸ்சன் கேக்குறேன். நீ நான் தான் இங்க அம்மா மூஞ்சி மாறுதே வேட்டையாடு விளையாடு. இப்படி பண்ணிட்டேன் இப்போ எப்போச்சு திருடி இருக்கியா? நோ ஜாலியாகிட்டுப்பா. சரி, என்ன திருடி இருக்க, என்ன எதுக்கு திருடி இருக்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் கிளியரா டீடைலா சப்ஸ்கிரைபருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த
திருவிழாவுக்கு போகும்போதும் அங்க இருக்க ஒரு கிளிப்பை சுட்டுட்டு வந்துருவேன். அதை தாண்டி மற்றபடி என்ன சொல்றது, இந்த கொராட்டி ஷாப்பிங் எல்லாம் போயிருக்கோம், நிறைய விஷயத்த அங்கங்க ஒரு பொருள் திட்டிருக்கோம். கணேஷா வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணுவோம். அந்த கணேஷா பண்டிகைக்கு பழம் அங்க போகும்போதெல்லாம் பாதி போட்டு கணேஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வைக்கிறது கொயக்க ஆப்பிள். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்போம். நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது அப்ப வாங்கின எல்லா பொருளும் திருடிதான் மக்கள் எடுத்துட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடுற பொருள் தான் மக்கள் திருடி இருக்க. இப்ப யாரு நீ எடுத்துமா, நீ தான் இப்பதான் நான் வந்து கொஸ்டின் கேட்டேன். கேம் வந்து ஆனஸ்டா ஆடணும். அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆட மாட்டாங்க. வேற நீ இந்த மாதிரி கேள்வி அம்மா எல்லாம் வரும்போது தான் நீ கரெக்டா கேட்க கேள்விதான். ஒரு நார்மலா ஸ்கூல் பசங்களுக்கு ஹோம்வொர்க் பண்ணல அதுக்கு தாங்க. ஒரு வாட்டி மக்களே இவ வந்துட்டு எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டா ஸ்கூல் படிக்கும் போது. எல்லா டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டா. அவரோட மேம் வந்துட்டு போ உங்க அக்காவை கூப்பிட்டுட்டு வான்னு சொன்னாங்க. இவ என்ன சொல்லிருக்கா, அன்னைக்கு அக்கா லீவு அவ ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லியிருக்கா. பட் அவன் கிளாஸ்மேட்ல இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு இல்ல அவங்க அக்கா வந்திருக்காங்கன்னு என்ன கூப்பிட்டு வந்து அவன் முன்னாடி நின்று உன் தம்பி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்கா பாருன்ட்டு அத்தனை பேர் முன்னாடி சும்மாவே எழுத மாட்டான், எப்பவுமே ஃபெயில் தான் ஆவான். சொல்லிடுறேன் மக்களுக்கு. சோ அந்த டைம்ல நீ போய் பேசுறியான்னு சொல்லிட்டு இவனுக்கு சில பல 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 பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க மக்களே. இந்த விஷயம் பிரின்சிபல் வரைக்கும் போச்சு, இவன் போய் பேசுறான்னு சொல்லிட்டு. நான் தான் இந்த விஷயம் வீட்டுல சொல்லி மறைச்சேன். ஏன்னா பாவம் தம்பி. இப்போ எல்லாம் அம்மா இங்க தான் நின்னுறாங்க, அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்ப நான் நீ போலீஸ் கிட்ட மாட்டி இருந்தா என்ன கிரைம் பண்ணிருப்ப? ஒரு அருமையான கேள்வி மக்கள், எவ்வளவு பேர் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க? இல்ல நீ எவ்வளவு பேருக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்க? ஓகே அப்படி சொல்லலாம். எவ்வளவு பேர் நான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன்னா, பசங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரொபோசல் யாரும் வராதுங்க. ஒத்துக்கலாம் போய் எல்லாமே சொல்லுமா வேணும்னாலும் அத்தையும் கமெண்ட்ல பண்ணுங்க. நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்காக எல்லா வீடியோஸும் போட்டுட்டே இருப்போம். சோ
இந்த வீடியோட ஃபீட்பேக் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க. அண்ட் நீங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வேற அம்மா இன்னைக்கு வேற என்ன வெளுத்து கட்ட போறாங்க. வெளுத்து கட்டி வெளுத்து கட்டி வெளுத்து கட்டி வெண்ணிலா தோத்துடுவே யாரு சொன்னா. டாடா பை பை. இந்த வீடியோல இருந்து உங்ககிட்ட இருந்து நாங்க கிளம்புறோம். நான் பேசல.